வருடங்களுக்கு அப்புறமா கார்த்தி திரும்ப ரெட்டை வேடங்களில் நடிக்க போகிறாரு. 2011 வெளியான சிறுத்தை படத்தில் கார்த்தி ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு. சிறுத்தை படத்தை சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணாரு. படம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து கார்த்தி ரெட்டை வேடத்தில் நடிக்கவே இல்லை. ஸோ இப்போ PS மித்ரன் டைரக்ஷனில் வெளிவர போகிற படத்தில் கார்த்தி ரெட்டை வேடத்தில் நடிக்கிறாராம். PS மித்ரன் யார் அப்படின்னா, இரும்பு திரை ஹீரோ ஆகிய படங்களை இயக்குனாரு. இரும்பு திரை பெரிய ஹிட் ஆச்சு, ஹீரோ இவர் நினைச்ச அளவுக்கு போகல. அதை தொடர்ந்து 3வது படமா கார்த்திய வச்சு இயக்கிட்டு வர்றாரு. இந்த படம் பயங்கர ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னும், மேலும் தண்ணிய மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுக்கிறாங்களாம். PS மித்ரன் அவருடைய படங்கள்ல எப்பயுமே சமுதாயத்துல நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவாரு. அப்படி இந்த படத்துல தண்ணீரை பத்தி பேசியிருக்காராம். இந்த படத்துல கார்த்தி ரெட்டை வேடத்துல நடிக்க போறாருன்ற நியூஸ் அவருடைய ஃபேன்ஸ் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி இப்போ கரண்டா பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. மேலும் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல சுல்தான் படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. அந்த படம் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.